ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு சுவையான ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பம்ப்கின் தோசை. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் அரை கிலோ அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே வந்துட்டு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசி நல்லாவே ஊறியிருக்கோங்க. இதுக்கு தேவையான பம்ப்கின் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணுங்க. எந்த கப்பில் நம்ம வந்து அரிசி அளக்குறோமோ அதே கப்பில் வந்துட்டு பம்ப்கின் இந்த சைஸில் கட் பண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பம்ப்கின் எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ அதில் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக வேணும்னா தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நான் வந்து கிரைண்டரில் அரைக்க போகிறதுனால நான் இந்த பேஸ்ட்டை அப்படியே கிரைண்டரில் சேர்த்துட்டு அரிசியும் வந்துட்டு தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு அவல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது அதில் அரைச்சிக்கோங்க. சேர்த்து ஒரு 6 மணி நேரம் இதை புளிச்சா போதுங்க. 6 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கிரைண்டர்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாவு வந்து கெட்டியாக தாங்க இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சுற்றி ஊற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஊற்றினா போதும், அவ்வளோதாங்க. இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுருங்க. எல்லா தோசையும் மாதிரி தாங்க இதுவும். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரோஸ்ட்டாகவும் வரும், நல்லா சாஃப்டாகவும் வரும், நம்மளுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வருங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.